ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரத்தில் தொடங்கி தற்போது திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் அவருடைய பாத யாத்திரையில் நடந்த டாப் டென் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டுங்கிறதோட டென்த்துலேருந்து வருவோம், அதாவது 10வது இடத்துல இருக்கிற மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானை செய்யும் தொழிலாளி வீட்டில் பண்டைய தமிழர்களின் பாரம்பரிய கலையான மண்பாண்டம் தயாரிக்கும் தொழிலாளருடைய அவர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் பானை செய்கிறாரு. இது 10வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல இருக்கிறதாங்க சூப்பரான வீடியோ. ஒரு சிறுவன் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கையில் ஒரு பதாகை வச்சு கொண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தவுடனே அந்த சிறுவனை ஆரத்தழுவி அந்த பதாகைக்கு அவருடைய ஆட்டோகிராஃபை போடுறாரு. இந்த சம்பவம் தான் சூப்பரான ஒரு சம்பவம், 9வது இடத்துல இருக்குது. அடுத்து 8வது இடத்துல வேற லெவல் சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு குடும்பம் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரையில் வராரு, அவர் பார்க்கறதுக்காக நிற்குது. அந்த குடும்பத்தில் ஒரு கை குழந்தை இருக்கு, அந்த கை குழந்தை வெயிலில் நிற்குது. இதை பார்த்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கை குழந்தை வெயிலில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு குடையை வாங்கி அந்த குழந்தையை அந்த குடை நிழலில் அவரே தூக்கி வச்சுட்டு அவ்வளோ பாசமாக அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு இருக்காரு. இதுதாங்க 8வது இடத்துல இருக்கு. அடுத்தது 7வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சுழியில் ரமண மகரிஷி அவதரித்த இடத்துல நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தியானத்தில் அமர்ந்து அவர் வந்து தியானத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த சம்பவமும் ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்ஸாக பார்க்க போகிறது. அதுதான் 7வது இடத்துல இருக்கு. அடுத்தது 6வது இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காத்த நம்ம பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அங்கு செய்யப்பட்ட ஒரு ராட்சச தீப்பெட்டியை பார்வையிட்ட நம்ம பாஜக தலைவர். இதுதான் 6வது மூமெண்ட்ஸாக இருக்கு. அந்த பெட்டியை பாருங்க, தீப்பெட்டி மிக பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. அடுத்தது 5வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை மீட்கும் வல்லமை கொண்ட ஒரே தலைவராக நமது தலைவர் அண்ணாமலை மட்டுமே இருப்பதாக மக்கள் உணர்ந்த போது அப்படின்ட்டு அந்த வயதான ஒரு பெண்மணி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து அவர் பேசும் அந்த பேச்சு வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சுங்க. அடுத்தது 4வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை காக்கும் ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதாவது ராணுவ வீரர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ராணுவ வீரரை அவங்க வீட்டிலே சந்தித்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்றாடும் வாழ்க்கையில் பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளின் ஒரே நம்பிக்கை நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஒரு மாற்றுத்திறனாளியை சந்தித்து ஒட்டப்பிரகாரத்தில் அவருடைய குறைகளை கேட்டறிந்தார். இது வந்து டாப் டெனில் 3வது இடத்துல இந்த மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்தது 2வது இடத்துல என்ன இருக்குது, இதுதாங்க வேறு லெவலு. ஒரு பெரியவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனே அவருக்கு சால்வை இட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள், அவரை பிடிச்சி ஒரு குழுக்கு கொக்கை கொலாவை குளுக்கிற மாதிரி ஒரு குழுக்கு குலுக்கி அண்ணாமலையே மிரண்டு போயிட்டார். அந்தளவுக்கு அவருடைய பாசத்தை வெளிப்படுத்தினார் அந்த பெரியவர். அடுத்தது ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஜக தலைவர் அவர்கள் விலவங்கோடு பகுதியில் தேசிய கொடியை ஏற்றி அங்கே வந்து அவருடைய தேசபக்தியை சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சிறுவர்கள் எல்லாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய கொடி குத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அந்த சிறுவர்களுக்கு தேசிய கொடியை குத்தி அனைவரும் தேசப்பற்றோடு அந்த விலவங்கோடு பகுதியில் வேறு லெவலில் வந்து ஒரு செலிப்ரேஷன் இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடுறாரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 10 மூமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு எந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.